वेलकम टू कलेयुगम इन्हें ना पाक वीडियो पाती न्यू इंडिया असुरंस कंपनी वो रिक्रूटमेंट पटर अस्टिंग एडमिनिस्ट्रेटिव ऑफिसर जनरलिस्ट स्केल वन पोस्टिंग 300 पोस्टिंग पोस्टिंग पता डीटेल्स देन एलिजिबिलिटी देन वो एप्ली अप्ले पड़ रहा अभी वीडियो वीडियो पाकपो पाती पोस्टिंग पाती न्यू इंडिया असुरंस कंपनी इत वो इंसूरस कंपनी इत वो गवर्मेंट सेन्ट्रल गवर्मेंट अंडरटेकिंग कंपनी वह पाती 300 पोस्टिंग इत वो कैश वाइस वो पोस्टिंग डीटेल्स को इत वो सेप्टर ओन स्टार्ट आई सेप्टर 21st वर लास्ट डेट को फर्स्ट फेज प्रीलिम्स एक्साम पाती फेस वन वो अक्टोबर मसल मेन एक्साम नवंबर मसम टेंटेटिव डेटा चल देन पाती क्वालिफाइड एजुकेशन क्वालिफिकेशन पाती एनी डिग्री देन वो फाइनल इयर स्टूडेंट्स अप्ले पड़ना अभी एज पाती 21 इयर्स इवतोर वैस व कम्प्लीट आयो मैक्सिमम पाती वैस वरुक एलिजिबल एग्जाम अप्ले पड़ी देन वह पाती एज रिलैक्सेशन को अब पाती एससी कम्युनिटी एसटी कम्युनिटी वो 5 इयर्स वरुम एज रिलैक्सेशन को देन ओबीसी कम्युनिटी पाती 3 इयर्स वरिंग देन वह पाती पर्सन वित् बेंचमार्क डिसेबिलिटीज ऊना मुटर पाती 10 इयर्स को देन वो एक्सर्विसमें 5 इयर्स को डीटेल्स पातें देन वो एक्साम अप्ले पड़े मुना फोटो सिक्नेचर इतको सेल्फ डिक्लेरेशन और रईट पड़ो हेडिंग पड़ी स्कैन पड़ो देन वो लेफ्ट थंब वो स्कैन पड़ी रेडिया वो இந்த எக்ஸாமுக்கு செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 தென் வந்து இன்டர்வியூ மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 100 மார்க் இது வந்து 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்கு ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடு இது வந்து பார்த்தீங்கன்னா 30, 35, 35 பிரித்து கிட்டத்தட்ட 1 ஹவர் டைம் கொடுத்துருக்காங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீலிம்ஸ் பாஸ் ஆனதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வச்சுருக்காங்க மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 4 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜெனரல் அவேர்னஸ் அந்த குவாண்டிட்டி ஆப்டிடியூட் அப்படிங்கற வந்து 4 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க இந்த டைமிங் தான் பாத்துங்க இது மொத்தம் 200 மார்க்ஸ்க்கு இருக்கு இது டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கு இதோட சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்துங்க தென் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மென்ட்க்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணனும் இல்ல ஃபீஸ் பே பண்ணீங்கனா எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து ஊனோ முற்றோர் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பீப்புளுக்கு தான் 100 ரூபாய் மட்டும் கட்டினா போதும் இதை தவிர உள்ள ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 750 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் நடக்குது இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தென் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோயில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி அண்ட் தென் வேலூர் இதில் நடக்குது ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ கூகுள் போயிடுங்க கூகுள் போயிட்டு நியூ இந்தியா அசுரன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே அந்த நியூ இந்தியா அசுரன்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் கிடைக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த அஃபிஷியல் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த நியூ டேபில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் 2021 இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் இந்த ஜாபோட இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட் லிங்காக இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ண ஆரம்பிங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தென் வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பேஜ் போயிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ஃபஸ்ட்டு கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் ஐ புதுசாக பதிவு பண்ணுறவங்க கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் வரும் இதில் வந்து ஃபஸ்ட் நேம் வேணும் உங்கள் நேம் டைப் பண்ணிவிடுங்க தென் அதே நேம் கன்ஃபியூம் ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணிட்டு மிடில் நேம் கன்ஃபியூம் மிடில் நேம் அப்படின்றதா டைப் பண்ணுங்கள் அப்படிலாம் விட்டுட்டு லாஸ்ட் நேமில் வந்து உங்கள் இன்சியல் யூஸ் பண்ணிக்கங்க இன்சியல் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் ஃபாதர் நேம் ஃபுல் நேமும் டைப் பண்ணிக்கலாம் இன்சியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தென் இங்கே என்ன டைப் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபுல் நேமில் வந்து உங்கள் நேம் காட்டிடும் தென் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க
இங்கே எந்த நம்பர் டைப் பண்ணியிருக்கேன் அதே நம்பர் கீழே டைப் பண்ணிவிடுங்க. ஆல்டர்னேட் நம்பர் இருந்தால் இன்னொரு நம்பர் டைப் பண்ணிக்கலாம். தென் வந்து உங்களோட இமெயில் ஐடி கரண்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிற நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியாக கொடுங்க. எந்த வித காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டாக இருக்கணும், இமெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஒர்க் ஆகிற இமெயில் ஐடியை மட்டும் கொடுங்க, வேறு எதுவும் கொடுத்து ஒர்க் ஆகாமல் இருக்கிற இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் மறந்த இமெயில் ஐடியாக கொடுத்துட்டாங்க, சம்டைம்ஸ் நம்மளுக்கு அது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டான ஒர்க்கில் ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடியாக கொடுங்க. தென் செக்யூரிட்டி கோடில் இந்த கேப்சா அங்கே என்ன காட்டுதோ அதை கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. தென் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுங்க. இந்த டீட்டெயில்ஸை திருப்பி எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லும். ஸோ அது இந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிடச்சிருக்கும். இது வந்து உங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஒரு எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நோட் பண்ணிவிடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட் வந்து ஃபோட்டோவையும் சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெடியாகவே நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க. இது எப்படி ஸ்கேனிங் பண்ணணும், என்ன சைஸில் இருக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கைட்லைன்ஸில் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பார்த்தீங்க. இது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 20 to 50 KB இருக்கணும். தென் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துருக்கணும். கிளாஸ் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் இயர் 2 இயரும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. சிக்னேச்சர் எப்படி எத்தனை கேபிஸ்குள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. லெஃப்ட் தம்ப் வைக்கிறது எத்தனை கேபிஸில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், என்ன ரெசல்யூஷனில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. தென் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுகிற டிக்ளரேஷன் இந்த எத்தனை எந்த சைஸில் இருக்கணும், எத்தனை கேபிஸ்குள் இருக்கணுங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெஸ்ட் கொடுத்துருங்க. நெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்டகரி கேட்கும். கேட்டகரியில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டகரி கேட்கும். நீங்கள் என்ன கம்யூனிட்டி, ஜென்ரல் கம்யூனிட்டினா யூஆர் எக்கனாமிக் வீக்க செக்ஷன் அப்படின்னு நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா எம்பிசி பிஎஸ்சி டிஎன்சி எல்லாமே ஓபிசி கேட்டகரியில் தான் வரும். ஸோ அதனால் ஓபிசின்னா ஓபிசி சூஸ் பண்ணிவிடுங்க. எஸ்டி எஸ்சி ஏதோ சூஸ் பண்ணிவிடுங்க. ஆர் யூ ஏ பர்சன் விட் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஆஃப் 40% அண்ட் எபோ, நீங்கள் வந்து ஊனம் முற்றவர்களா இல்லை ஊனம் முற்றவர் 40% இல்லை அதுக்கு மேலேயா அப்படிங்கிறது கேட்குது. நீங்கள் எஸ்னால் எஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி கேட்டகரி, விஸ்வல் இம்பேக்டாக இல்லை ஹியரிங்கா இல்லை ஆர்த்தோ கேட்டகரியா கை கால் ஊனமாக அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் காட்டுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிடலாம். அப்படி நோன்னா நோன் கொடுத்துடுங்க. இது எல்லாம் இங்கே இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஓகே தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ அசிஸ்டிங் கன்ஃபர்ம்டு எம்ப்ளாயிஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்க்ளூடிங் ஜிகார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஏதாச்சும் நீங்கள் எம்ப்ளாயி ஆகிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லைனா நோ கொடுத்துருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் நேம், உங்களோட கேஸ்ட் நேம் என்ன, நீங்கள் என்ன கேஸ்ட் நேமோ அந்த கேஸ்ட் நேம் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. அந்த கேஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் வச்சுருப்பீங்களா, அந்த சர்டிஃபிகேட் வந்து யார் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி எம்பிசி கம்யூனிட்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜெர்னல் தாசித்தார், ஹெட் குவார்ட்டர் ஜெர்னல் தாசித்தார் அப்படி கொடுத்துருப்பாங்க. எஸ்சி கம்யூனிட்டிக்கு தாசில்தார் கொடுத்துருப்பாங்க. ஓபிசி ஓபி இது மேக்ஸிமம் இது ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்கிறதுனால தாசில்தார் தான் கொடுப்பாங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை டைப் பண்ணிவிடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட்டில் தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டோ அது கொடுத்துருங்க. இந்த கேஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட்டுன்னு இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் இருக்குது, இஷ்யூ டேட் நீங்கள் மேனுவல் அந்த கார்டு மாதிரி டைப்பில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தோசை சைன் போட்டுருக்க கீழே அவங்க சிக்னேச்சர் கீழே ஒரு டேட் இருக்கும் அது போடுங்க. நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் பிரிண்டர்னால் கம்ப்யூட்டரில் கரெக்டாக டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் கீழே ஒரு டேட் இருக்கும் அந்த டேட்டை டைப் போட்டுருங்க. தென் வந்து உங்கள் கேஸ் சர்டிஃபிகேட்டில் எந்த ரெஃபரன்ஸ் நம்பர் சீரியல் நம்பர் இருக்கும்,
கார் டைப் அந்த ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் சிஸ்டம் பிரிண்ட் அவுட் மாதிரி இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதில் எந்த நம்பர் இருக்கோ அதை நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. ரிலிஜன் டு விச் யூ பிலாங், நீங்கள் எந்த ரிலிஜன் கேட்கும், ஹிந்து கிறிஸ்டின் கேட்கும், நீங்கள் ஹிந்துனா ஹிந்து கொடுத்துருங்க. நீங்கள் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியாக கேட்கும், மைனாரிட்டி கம்யூனிட்டி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு தான் வரும், ஹிந்துவுக்கும் மேக்ஸிமம் வேறு நோ கொடுத்துடலாம். எக்ஸ் நீங்கள் ஆர் யூ ஆன் எக்ஸ் சர்வீஸ் மேனா, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தால் எஸ் கொடுத்துருங்க, அப்படின்லாம் நோ கொடுத்துருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் எக்ஸர்வீஸ்ன்னு மேலாம் அது என்ன ஆப்ஷனோ அது உங்களுக்கு எலிஜிபிள் எதுவும் இருக்கோ அதுக்கு எஸ் கொடுத்துருங்க, எலிஜிபிள்னா நோ கொடுத்துடலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி அண்ட் சிட்டிசன் இந்தியனாக கேட்கும், இந்தியன் கொடுத்துருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எங்கே எழுதுறீங்க அப்படின்னு கேட்கும், எக்ஸாம் சென்டர் கேட்கும். நம்ம உங்களுக்கு எந்த ஸ்டேட் எந்த சென்டர் வேணுமோ அது கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க. தென் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த சென்டர் மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு எது உங்களுக்கு எது நியரஸ்ட்டு எங்கே எழுதுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. தென் வந்து மெயின் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் வந்து எந்த ஸ்டேட்டில் எங்கே எழுதுறீங்க எங்கே வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்லி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுன்னு சூஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் சென்னையில் மட்டும்தான் நடக்கும், ஓகே அதை சூஸ் பண்ணிவிடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா பற்றி என்னவோ அந்த டேட்டா பற்றி சூஸ் பண்ணிவிடுங்க. தென் ஜெண்டர்ஸ் ஏதோ ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிடுங்க. டு ஹாவ் ட்வின் பிரதர் சிஸ்டர் ட்வின்ஸ் ஏதாச்சும் நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்க ட்வின்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ் கூட நோ நோன்னு கொடுத்துருங்க. அப்படி ட்வின்னாக இருந்தால் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. நேம் ஆஃப்டர் ட்வின் அப்படின்னு கொடு அவங்க நேம் என்னவோ கொடுக்கணும், அது இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஹைட் அப்படியே வந்துடலாம். அடுத்த ஸ்டெப் எல்லாம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மேரிடா அன்மேரிடான்னு கேட்கும், நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. ஃபாதர் நேம் என்னவோ ஃபாதர் நேம் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஸ்பெல் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. மதர் நேம் டைப் பண்ணுங்கள். தென் வந்து இங்கே மேரிட் கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே ஸ்பர்ஸ் நேம் கேட்கும், அந்த அதை டைப் பண்ணிவிடுங்க. அன்மேரிட்னு கொடுத்தா ஹைடாக இருக்கும். தென் வந்து உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஏதோ கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. உங்கள் அட்ரஸ் ஏதோ அட்ரஸ் டூ போஸ்டல் அட்ரஸ் டூ பின்கோடு வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருங்க. தி உங்களோட கரஸ்பாண்ட் அட்ரஸ் தான் பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படியே இருந்ததுன்னா இதை இந்த டிக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன டைப் பண்ணிங்கோ அந்த அட்ரஸ் அப்படியே வந்துடும். இது வெவ்வேறு அட்ரஸ் தான், இதை டிக்கை எடுத்து விட்டு எகெயின் வேறு உங்களுக்கு எது பர்மனெண்ட் அட்ரஸோ அதை டைப் பண்ணிவிடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த அட்ரஸ் ஆஃப் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங், உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு எந்த அட்ரஸ்க்கு இன்வாய்ஸிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு இல்லை பர்மனெண்ட் அட்ரஸ்க்கா, ரெண்டுமே சேவாக இருந்தால் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெண்டுமே தனியாக வெவ்வேறு அட்ரஸாக இருந்தால் நீங்கள் உங்களோட ஆப்ஷன் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 750 அமௌண்ட் காட்டுது. 750 அமௌண்ட்டுங்கிறது இங்கே ஓபிசி கேட்டகரினால, இதே எஸ்சி கேட்டகரி இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் அது அமௌண்ட் கம்மியாக காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 750 கேட்குது. இது வந்து இங்கே ஃபில் பண்ணியிருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணுறதுக்கு வேலிடேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே எதுவுமே விடலை அப்படிங்கிறதுக்காக அந்த வெரிஃபை பண்ணிக்கணும். தென் நீங்கள் பர்சனலாக உங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்காங்கிறது நீங்கள் ஒன்ஸ் மூவ் பண்ணி நீங்கள் கர்சனை மூவ் பண்ணி பார்த்துங்க, டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா ஸ்பெல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க அப்படிங்கிறப்ப வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். தென் ஓகே கொடுத்துட்டு சேவ் நெஸ்ட் அந்த கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போய்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னவோ அதை கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ படிச்சிட்ருக்கீங்க, இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அந்த அப்பியர்னு கொடுத்து நீங்கள் என்ன ஸ்ட்ரீமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க ஒரு டிகிரி ஃபினிஷ் பண்ணி பாஸ் ஸ்டூடெண்ட் கொடுத்து நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் படிச்சிங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் எந்த டிகிரி பிடெக்கா பிஇயா இல்லை பிஏ பிஎஸ்சி பிகாம் அந்த மாதிரி நீங்கள் எந்த டிகிரியோ அந்த டிகிரியை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் என்ன மேஜர் எடுத்தீங்க, ஒரு டிகிரினா இப்போ பிஇஆ இருந்தால் மெக்கானிக்கல் சிவில் அந்த மாதிரி இசி அப்படி சொல்கிற மாதிரி, பிஎஸ்சி இருந்தால் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி, பிசி என்ன ஸ்பெசிஃபிகேஷனோ அதை டைப் பண்ணிவிடுங்க. தென் வந்து போர்டு எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்க அந்த யூனிவர்சிட்டியை டைப் பண்ணிவிடுங்க.
அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதா யூனிவர்சிட்டி, பாரதாசன் யூனிவர்சிட்டி, ஸ்பேஸ் இருக்கிறத கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால டைப் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பாசிங், இந்த டேட் ஆஃப் பாசிங்கிறது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட், கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லைனா குமுலேட்டிவ் மார்க் ஷீட், அப்படி இல்லைனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட். இந்த மூணில் இருக்கிற டேட் மூணுலேயும் கீழே உங்களுக்கு இருக்கும் சர்டிஃபிகேட் கீழே ஒரு டேட் இருக்கும், அந்த டேட்டை அதான் டேட் ஆஃப் பாசிங். அந்த மூணு டேட்டில் ஏதோ ஒரு டேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களோட ப்ரெசன்டேஜ் என்னவோ, அந்த ப்ரெசன்டேஜ் நீங்கள் என்ன மார்க் எடுத்துன்னு எடுத்துருங்க, ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கிங்க. இதுவே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த ஆப்ஷனை இந்த காலமில் கொடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், டியூ ஹேவ் ஆப்ரேட்டிங் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், உங்களுக்கு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு தெரிஞ்சால் எஸ் கொடுத்துருங்க. தென் வந்து நீங்கள் ஒர்க்கிங்கில் ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங்னா எஸ் ஆர்னோ அப்படின்னு கொடுத்தது. இதுக்கு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாகணும். அதில் வந்து நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ ரிலீவ் ஆனீங்க, என்னவா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அதர் டீட்டெயில்ஸ், டூ யூ விஷ் டு அவேல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங், எக்ஸாமுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும். அது உங்களுக்கு எந்த ஆப்ஷன் எஸ்ஆர் நோ, எஸ்னா எஸ் கொடுங்க, நோ நான் கொடுத்துருங்க. தென் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, எந்த லாங்குவேஜ்க்குங்களோ அந்த லாங்குவேஜ் டைப் பண்ணிவிட்டு அதை படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, ஸ்பேஸ் தெரியுமாங்கிறத எது உங்களுக்கு தெரியுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே ஃபில் பண்ணியிருக்கிறது, ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெல் பார்த்துக்கங்க, கரெக்டாக ஃபில் பண்ணிடுறா பார்த்துங்க. தென் வந்து இங்கே ஏதோ காலம் நம்ம விட்டுருக்கோமா இல்லை ஏதோ இன்னும் டைப் பண்ண என்ன செலக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்னு வரும். வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒன் ஆர் மோர் எரர்ஸ் காட்டும். ஒன் ஆர் மோர் எரர்ஸ்னால் இதுக்காக தான், இப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஆப்ஷன் நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே விட்டோம்ல ஃபஸ்ட் கிளாஸ்ங்கிறது சூஸ் பண்ணல, ஸோ அதுக்காக தான் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ்னு கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெரிஃபிக்காக இந்த ஆப்ஷன் இருக்குது. இது வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. தென் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லா டீடைல்ஸுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஒன்ஸ் பார்த்துட்டு இங்கே ஃபோட்டோவில் இந்த ஃபோட்டோ தானா அப்படிங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே திக் பாக்ஸில் திக் செலக்ட் பண்ணிவிடுங்க. தென் வந்து வந்து உங்களோட சிக்னேச்சர் கரெக்டானு பார்த்துங்க. தென் வந்து இந்த டிக்ளேஷன் ஐ அக்ரியை செலக்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தென் வந்து உங்களோட லெஃப்ட் தம் நீங்கள் எழுதி வச்சுருக்க டிக்ளேரேஷன், இந்த டிக்ளேரேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தவங்கள அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாட்டம்லேயே கூட கீழே இருக்கும் அடியில் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கிட்டத்தட்ட நைன்த் பேஜில் கொடுத்துருக்காங்க இந்த டெஸ்ட் ஆஃப் த ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளேரேஷன்ட்டு இந்த இருக்குது பாருங்கள். இதை ஒரு பேப்பரில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி இந்த ஐ டேஸுங்கிற இடத்துல உங்கள் நேம் எழுதி ஐ உங்கள் நேம் ஹியர் பை டிக்ளேர்டர் அதை அப்படியே எழுதி இந்த ரெக்கமெண்டையும் எழுதி அதை வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு 50 to 100 KB வரையும் சேவ் பண்ணி நீங்கள் வச்சுருக்கணும். ரெடி உங்கள் லெஃப்ட் தம்பை 20 to 50 KBக்குள்ளே சைஸ் வச்சு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அதை அப்லோட் பண்ணணுங்க. இது கரெக்டாக இருக்கா அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ளேரேஷன் எழுதிருப்பீங்க ஹேண்ட் ரைட்டிங், அதை வந்து 50 to 100 KB இருக்கிற மாதிரி எழுதி ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகும். இதெல்லாம் கரெக்டாக இருக்குனா ஓகே கொடுத்துருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கூட கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். இந்த பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே 750 இருக்கும். உங்களுக்கு எந்த அமௌண்ட் காட்டுதோ அதை உங்களுக்கு எஸ்சி கம்யூனிட்டினா அது கம்மியாக காட்டும், ஓபிசி கம்யூனிட்டினா 750 வரைக்கும் காட்டும். ஸோ இந்த செக்யூரிட்டி கூட இங்கே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் பண்ணும். பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம்.
பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் தென் வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டினதுக்கான இன்வாய்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய கலை யுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.